ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம எடுத்துக்கிட்ட கேள்வி, அதாவது ஒரு கோயிலில் குறிப்பிட்ட தெய்வ சன்னதியில் உத்தரவு கேட்டு, அதாவது பூ கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பூ கேட்டு சாமி பூ கொடுத்து கூட ஒரு சில காரியங்களில் ஜெயம் ஆகிறதில்லையே, சாமியை நம்பி ஆரம்பிக்கக்கூடிய இந்த காரியங்கள், அது தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது வேறு விதமான நல்ல வேலைகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான வேலைகளுக்கு மனித வாழ்க்கையில் வழக்கமாக ஒரு சிறு குழப்பம் ஏற்படும் பொழுது தெய்வ சன்னதியில் அல்லது குலதெய்வத்து கோயிலில் நாம் வந்து பூ கேட்குறோம். பூ கட்டி போட்டு மனசுக்குள்ளே ஒரு பூவை நினச்சிக்கிட்டு அந்த பூ கொடுத்தால் சாமி வரம் கொடுத்த மாதிரி அல்லது ஆதரவு கொடுத்த மாதிரி சாமியுடைய அனுகிரகம் கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி நாம் அந்த தொழிலை ஆரம்பிக்கிறோம் அல்லது அந்த வேலையை நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வ சன்னதியில் இந்த மாதிரி பூ கேட்டு கூட அந்த தொழிலோ அந்த காரியமோ தொடர்ந்து ஜெயமாக நடக்காமல் தேவையில்லாத பாதிப்புகள் வரக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, எந்த ஒரு ஊர்லேயும் எந்த ஒரு சன்னதியிலும் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வங்கள் நமக்கு வந்து எதிர்காலத்தை பற்றி ஏமாற்றமான வகையில் உத்தரவு கொடுக்காது, கொடுக்க முடியாதுங்க. ஆனால் அப்படி இருந்தும் ஏன் பூ கொடுத்தும் அந்த காரியங்கள் நடக்கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது பூ கட்டி போடும் பொழுதே அந்த உள்ளூரில் வந்து நீங்கள் என்ன பூ கேட்குறீங்க, அதாவது வெள்ளைப்பூவா செம்பு என்று சொல்லக்கூடிய சிவப்பு பூவா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் முன்னாடியே தெரியப்படுத்தும் பொழுது அந்த தெரிஞ்சுக்கிட்ட அந்த நபர் வந்து இவங்களுக்கு வந்து இந்த தொழில் நடக்கக்கூடாது அல்லது இவங்க சரிவர முன்னேறக்கூடாது அப்படிங்கிற ஆதங்கத்தில் பொறாமையில் தேவையில்லாமல் எதிர்மறையான பூ, அதாவது நீங்கள் வெள்ளைப்பூ கேட்டீங்கன்னு வைங்களேன் அவங்க உங்களுக்காக கட்டி போடக்கூடிய பூவில் அதிக பூ செம்புவாகவே கட்டி போட்டுருவாங்க. செம்பு கட்டி போடும் பொழுது நீங்கள் மனசுக்குள்ளே என்ன தான் வெள்ளைப்பூ நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட அங்கே செம்பு சிவப்பு பூ தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பூ கொடுக்கறது சாமியாக இருந்தாலும் பூ கட்டி போடுவது ஆசாமி அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய அடி மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியான தருணங்களில் இரகசியத்தை இரகசியமாக பாதுகாத்து பூ கேட்டு போட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே கடவுள் கொடுக்கக்கூடிய உத்தரவு கை கொடுக்கக்கூடிய உத்தரவாக அமையும் காலம் முழுவதும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்மளுடைய நேயர்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.